எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜி ஸ்டார் மொபைல் கேர். நான் உங்கள் விஜய் கவுனா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 9 பார்ட் ஆஃப் த வீடியோஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைமாக ஜி ஸ்டார் மொபைல் கேரை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ வந்து பார்ட் பை பார்ட் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த பேஸ்டட் ஐசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக நம்ம எப்படி பேஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ரீபால் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோ கண்டென்ட். இந்த வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேசிக் லெவலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து ஷாப்பும் ரன் பண்ணிட்டுருக்கீங்க, பேசிக் ஒர்க்ஸ் எல்லாமே எனக்கு தெரியுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போ டச்சி சிசி மைக்கு பேட்டரி இந்த மாதிரி எல்லா ஒர்க்ஸும் பண்ணுவேன். மதர் போர்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஜீரோ. நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு நிறைய டிப்ரெஷன்ஸ் ஆகுது. நான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நானும் ஐசி ஒர்க் இதே மாதிரி நான் வந்து பழகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, நம்மளோட ஜி ஸ்டார் மொபைல் ட்ரெயினிங் டெக்னாலஜி சேலம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதுக்கான கோர்ஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் தெரியும், இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரூம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் பேட்ச்க்கு வெரி நெக்ஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி நம்ம கிட்ட கேட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் பேட்ச்க்கு நீங்கள் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட நேம் வாட்ஸ்அப் நம்பர் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். சரி ஓகேங்க. அண்ட் ஃபைனலாக ஒன்று, நீங்கள் வந்து டூல்ஸ் வாங்கணும் மொபைல் சர்வீஸுக்கு உண்டான டூல்ஸ், அதாவது வந்து மைக்ரோஸ்கோப் ப்ளோயர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா டூல்ஸ் பாயிண்ட் பவர் பை ஜி ஸ்டார் மொபைல் கேர். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அதுக்கான நம்பர்ஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கான டூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டட் ஐசி. ஸோ பேஸ்டட் ஐசியில் பெரும்பாலும் இந்த ஷீல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காப்பர் ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க, இது ஹீட்ஸ் அப்சர்வ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ரிமூவ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஷீல் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ 260-50 இந்த ஏரில் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே டெம்பரேச்சர்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய ஐசி சைடில் இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம். இது ஏங்க பண்ணுறோம் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் டேரெக்டாக ஹேண்டில் வச்சு தூக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் அண்ட் எடுக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க பேஸ்ட்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளியர் வியூ கிடைக்கும். அந்த வியூ கிடைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே கரெக்டாக பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ பக்கத்தில் இருக்க ஐசி நம்ம வந்து அதையும் வந்து ரீபால் பண்ண அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் இல்லை இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து டேப் போடுறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் சிபி ஒர்க் பண்ணுறீங்க இல்லை இஎம்சி ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ எந்த ஐசி ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு நியர்பையில் இருக்க ஐசியை தயவுசெய்து வந்து டேப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து அதையும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐசியில் வந்து கை வைக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஹீட் அண்ட் ஏர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 340 அண்ட் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா 50 வச்சுக்கிறேன். ஸோ 50 வச்சுட்டு நான் வித் ஹெல்ப் ஆஃப் பிளேடு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசியை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும், வீடியோவில் பார்க்குற மாதிரி ஸ்பீடாக போயிட்டு இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வந்துருதே அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சைடு ஹீட்டு காமிப்பாங்க ஒரு சைடு காமிக்காமல் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது லிஃப்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ட்ராக்ல இருக்க அந்த ட்ராக் வந்து மதர் போர்டிலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும், நீங்கள் கரெக்டான முறையில் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் வந்து நீங்கள் வந்து காட்டணும். ஸோ எல்லா சைடும் நீங்கள் வந்து காட்டும் போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவே உங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் காட்டும் போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ராக்குமே உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மீட்டிலாம் வருது, இது வந்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற அந்த டிப்ரெஷன் வந்து வேணாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு டென்ஷன் இருக்கும் ஐசி ஒர்க் பண்ணும்போது, தயவு செய்து அந்த ஐசி ஒர்க் பண்ணும்போது டென்ஷன் மட்டும் எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப மைண்டுக்கு கிளியராக இருக்கும்போது உங்களுக்காக தோணும் எப்போனா நான் வந்து இப்போ போய் நம்ம ஒர்க் பண்ணால் நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் நம்ம வந்து எதாவது ஒன்று ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்காக தோணும் போது இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ரிப்போர்ட்ஸ் 100% இருக்கும். ஓகேங்களா. இப்போ வித் ஹெல்ப் ஆஃப் டீசால்டிங் வீக் நம்ம பேஸ்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும்போதே நம்ம வந்து பிளேடை போட்டு அந்த பேஸ்ட்லாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா ட்ராக்கை வந்து நம்ம பிளேடு மூலியமாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அந்த இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம டீசால்டிங்க்கு போட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த லெட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த பிளேடை யூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டை ஈச் அண்ட் எவ்ரி ட்ராக்கை கிட்டே இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பிளேடை வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு பொறுமை வந்து ரொம்பவே அவசியம். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு வேக வேகமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கை வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்க. அப்படி டேமேஜ் பண்ணும்போது அதை வந்து மறுபடியும் நம்ம ரீ அகெயின் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்போது இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கூட ஆகும். அது இல்லாமல் வந்து இந்த ட்ராக் கட் ஆகும்போது உங்களோட மைண்ட் செட்டில் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயம் வந்து மைண்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். நம்ம வந்து அதை கரெக்டாக நம்ம கான்சன்ட்ரேஷனோட பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்க்கும் கொண்டு போயிடலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்மளோட பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போர்டை நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போது
இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ்டட் ஐஸை நான் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இதிலே வந்துட்டு நம்ம சேனலில் வந்து இது மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. புதுசாக கூட இந்த வீடியோ ஏன் ஃபஸ்ட் டைமாக கூட பார்த்துட்ருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து 9 பார்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளாஸில் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன டெமோ வீடியோஸ், அதாவது எஸ்எம்பிஎஸ் என்ன, எல்டிஎஸ் என்ன, விபிஎஸ் என்ன, எந்த அளவுக்கு நம்ம வந்து கிளாஸஸ் எடுப்போம், நம்ம சொல்லித்தர விஷயம் எப்படி, ஏன்னா நான் தான் வந்து சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் புரியறதுக்கு உண்டான எல்லா டெமோ வீடியோஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன். நாட் ஓன்லி தியரி, இப்போ நான் ப்ராக்டிக்கல் உள்பட வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணணும், இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிமாட்டிக் லெவலில் நான் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஜி ஸ்டார் மொபைல் ட்ரைனிங் ஸ்டாஃப் டெக்னாலஜி சேலம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பிரச்சனை இல்லை, ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம், சரிங்களா? ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன் தெரியும் இந்த நம்பர் கால் பண்ணி, அண்ட் நெக்ஸ்ட் பேட்ச்சுக்கு, அதாவது செப்டம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஆகஸ்ட் பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. செப்டம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பர் கால் பண்ணி டேரெக்டாக உங்கள் சீட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐசிலாம் க்ளீன் பண்ணியாச்சு, போர்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஐசியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பாதி க்ளீனாக தான் இருக்குது, ஏன்னா பேஸ்ட் வந்து பாதி வந்து மதர் போர்டில் ஒட்டிகிட்டு இருந்தது, ஓகேங்களா? மீதி இருக்க பேஸ்ட்லாம் இந்த ஐசியில் இருக்குது. ஸோ இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து போர்டில் என்ன யூஸ் பண்ணுமோ சேம் ஆஸ் இட் இஸ் அதே டெக்னிக்கு தான் வந்து ஐசிக்கு யூஸ் பண்ணுறோம். என்ன ஒன்று, ஐசி க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போர்டை கம்பேர் பண்ணும்போது. போர்டில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயப்படுவாங்க, ஐசியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயப்பட தேவையில்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐசி நீட்டாக நம்ம வந்து க்ளியர் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் பேஸ்ட்டு நமக்கு அந்த ட்ராக், அந்த ஈச் அண்ட் எவ்ரி ட்ராக் நமக்கு வந்து கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதான் இங்கே நம்மளோட ஒர்க்கே. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வழக்கம் போல் ரீபாலிங் ப்ராசஸ் வந்து கொண்டு போயிடலாம். ஓகே, ஒரு சின்ன பிசுறு கூட விடாதீங்க. ஒரு சின்ன பிசுறு வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களோட ஸ்டென்சில் ஷீட்டில் வந்து நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரீபாலிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் ஒர்க் பண்ணும்போது இது எல்லாமே நீங்கள் கவனித்து தான் ஆகணும். ஓகே, ஸோ நீட்டாக நம்ம வந்து கிளியர் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம வந்து ரீபாலிங் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ட்ராக் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறது முத்துமுத்தாக இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியணும். அந்த மாதிரி பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீபாலிங்கில் நமக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் ரிப்போர்ட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து ரீபாலிங் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க, ஏன்னா நான் வந்து பேசிக் லெவலில் நிறையவே ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு வந்து பேசிக் லெவலில் எல்லாமே ஓகே, பட் இந்த மதர் போர்டு லெவலில் நிறைய கஸ்டமர்ஸ் ரிசீவ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிப் லெவலாக தான் வருது, அதுவும் சிபியூ தான் ரீபால் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது சிபியூ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரீபால் பண்ணணும், அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது கேட்கும்போதே கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்களும் நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். ஸோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு டைம் தான் நம்ம லேர்ன் பண்ணுறோம். இந்த ஸ்கில்லை நம்ம ஒரு டைம் லேர்ன் பண்ணிட்டோம்னாவே நம்ம ஃபைனலைஸ் வரைக்கும் நம்ம இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சர்வைவ் ஆகலாம் இந்த ஒரு ஐசி ஒர்க் பண்ணும்போது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐசியை வைக்கிறதுக்கு நம்ம தயாராகிச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ளோயரில் வந்துட்டு ஹீட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக, ஏர் கொஞ்சம் கம்மியாக வைங்க, ஏன்னா நம்ம வந்து இனிஷியலாக உட்கார வைக்கிறோம் இல்லைங்களா, ஏன்னா பறந்துடக்கூடாது இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு சிலர் மிஸ்டேக் பண்ணுவாங்க, பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போக போக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஐசி இப்படி தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் கோபிநாத். தேங்க்யூ.